எஸ் சினிமாஸ் தயாரிப்பில் அசோக் செல்வன் நடித்த வேலும் ஒரு சமையான மற்றும் சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்டுல விசேஷம் சாமி அவரு மனுஷன் இல்ல மாமனிஷன் மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவங்களுடைய நடிப்புல சீனு ராமசாமி அவங்களுடைய இயக்கத்துல மாமனிதன் படம் இப்ப வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது பொதுவாவே சீனு ராமசாமி அவங்களுடைய படங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க கூட இசை நாணி அவர்களும் இவன் சங்கராஜா அவர்களும் சேரும் போது அதை பார்க்கவும் சரி கேட்கவும் சரி ரொம்பவே இதமாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த படம் வந்து எப்போவும் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் தள்ளி தள்ளி போய் ஒரு வழியாக கடைசியாக இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டீசர் ட்ரைலரில் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க அப்பா தோத்த ஊரில் மகன் ஜெயிக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த படத்தோட கரு அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் மாதிரி தம் பசங்களும் வந்து இங்கிலீஷில் பேசணும் பெரிய கான்வென்ட்டில் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசையினால் அவர் செஞ்சுட்டு இருக்க ஒரு தொழிலை விட்டுட்டு அவருக்கு தெரியாத ஒரு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாரு அந்த தொழிலில் அவருக்கு ஏற்படுற அந்த ஏமாற்றத்தினால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து தவி தவிக்குது அதுக்கப்புறம் கடைசியில் அந்த எல்லா பிரச்சனைகளையும் எப்படி வந்து சரியாகுது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தானாக வந்து சரி பண்ணிக்கும் கடவுள் அருவலால் எல்லாமே தானாக வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து நல்ல மனுஷனாக இருந்தால் போதும் கண்டிப்பாக அந்த நல்லது நமக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் கருவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் படமாக பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து புதுசு புதுசாக ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அவங்க பேசுகிற அந்த டைலாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே அழகாக வந்து தெளிவாக வந்து காட்டியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து போனதே தெரியல அந்தளவுக்கு ரொம்பவே வந்து வேகமாக போயிருந்தது அண்ட் சீன்ஸுமே வந்து நிறைய வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி எமோஷன் சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்து காட்டியிருந்தாங்க முக்கியமாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் படத்துல யாருமே வந்து நடிச்சாங்க அதாவது காயத்ரி அவர்களாகட்டும் அவங்களுக்கு இருந்த அந்த இரண்டு குழந்தைகள் ஆகட்டும் அண்ட் குரு சோமசுந்தரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பெருசா வந்து நடிச்ச மாதிரியே தெரியல அப்படியே அந்த கதாபாத்திரமாவே வந்து வாழ்ந்திருந்தாங்க நடுவுல நம்ம கஞ்சா கற்பவர்கள் அவர்கள் வந்திருந்தார் அவருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தா அது இன்னும் நம்மளை வந்து சிரிக்க வச்சிருக்கோமோ அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனா படம் ஃபுல்லாகவே ரொம்பவே வந்து லைட் ஆக்டடா வந்து இதமா இருந்தது அப்படின்னு சொல்லணும் அண்ட் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரொம்ப பொறுமையா போகுதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இருந்துச்சு பட் கதைக்கேத்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து படம் முழுக்கவே வந்து வச்சிருந்தாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து காட்டியிருந்தாங்க அதை இன்னும் பெருசாக அழகாக வந்து காட்டியிருந்தா பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து இனிமையாக இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு அண்ட் படத்தில் வர ஒவ்வொரு காட்சிக்கும் இசைநானி இளையராஜா அவர்களும் சரி யுவன் சங்கர் ராஜா அவர்களும் சரி அவங்களுடைய உயிரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பின்னணி இசை வந்து காட்சியை வந்து தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது முன்னாடியே வந்து சொல்லிட்டு அவர் நடித்த மாதிரியே தெரியல ரொம்பவே எதார்த்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் நிறைய இடத்துல வந்து ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசி டயலாக் பேசினதாகட்டும் கண் கலங்குனதாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே லைட்டாக கண் கலங்க வச்சிருச்சு அண்ட் காயத்ரி அவர்களை பார்க்கும்போது இந்த படத்துலையும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துலையும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு காயத்ரி ஃபேன்ஸ்லாம் யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய கேரக்டர் வந்து இருந்தது குரு சோம சுந்தரமா அவர்களும் வந்து இருந்தாங்க அவங்கள இன்னும் நல்லா பர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ண விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் வந்துருச்சு தோணி இருந்தது இவங்களை தாண்டி படத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க முக்கியமாக செகண்ட் ஆஃபில் ராமேஸ்வரமில் காட்டுற ஒரு சீன்ஸ் அதாவது ராமேஸ்வரம் காசிலாம் எதுக்கு போவாங்க அதாவது பாவத்தை வந்து பார்த்திங்கன்னா கழிக்க போவாங்க இல்லையா அந்த மாதிரியான சில கனெக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டியிருந்தாங்க முக்கியமாக ஒரு குடும்பத்துக்காக ஒரு தந்தை எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாரு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா படியும் அவர் ஏற்றுக்கிட்டு பசங்க வந்து படித்தாலே போதும் படித்தாலே அவங்க வந்து பெரிய அளவு வளர்ந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் வருஷம் அப்படின்ட்டு எல்லாரோட தந்தையும் எந்த அளவுக்கு பசங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு போராடுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க அனிகா அவர்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது ஓவராலாக பார்க்கும்போது அதாவது ராமசாமி படம் அப்படின்னும் போதே ஒரு யதார்த்தமான ஒரு படமா இருக்கும் அந்த மாதிரியான அந்த வகையான ஒரு படமாக தான் மாமனிதன் படம் வந்து வந்திருக்கு வந்து இருக்கு அண்ட் படத்தில் குறைகள் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே வந்து அதாவது செகண்ட் ஆஃப் மட்டும் லைட்டா ஸ்லோ ஆன மாதிரி லென்த்தாக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு மற்றபடி குறைகள் அப்படின்னு வந்து பெருசால நிறைகள் வந்து நிறைய இருந்தது முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மனுஷங்களும் வந்து இருக்காங்க அதாவது மாமனிதர்களும் மா உலகத்துல இருக்காங்க அப்படின்றத உணர்த்துற மாதிரியான படமா தான் இந்த மாமனிதன் படம் வந்து வந்திருக்கு அண்ட் படிப்புன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அழகா வந்து காட்டியிருந்தாங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் நீங்க மா படம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா மாமனிதன் படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி மூவி வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை வந்து பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியே வேற ஒரு மூவி ரிவியூல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க கணேஷ் கமல் சார் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே அவர் நிற்கிறாரு பின்னாடி வந்து இலை போட்டு தலைவாழலை போட்டிருக்கும் நம்ம டீம்லாம் நிற்பாங்க அந்த ஒரு பிக்சரை பல விஷயங்களை பேசும் அப்படி இருந்துச்சு அந்த பிக்சர் அது அந்த வைப்பு வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது கமல் சார் வந்து அவர் ஒரு பான் லெஜண்ட்டு அவர் வந்து சாப்பிட்டுட்டு இது நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த டீமே